கழக தலைவரும் தமிழக கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அவர்கள் வந்து என்னை நியமித்திருக்காங்க. அவருக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்த நேரத்தில் அண்ணன் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த பல்வேறு பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி நீங்களே சொல்கிறீங்க, என்னை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க ஏற்கனவே உள்ள பொறுப்புன்னு. அதே மாதிரி வர எந்த பொறுப்பும் நேர்மையாக மக்களுக்கு போய் எந்தெந்த நன்மைகள் சேருமோ, கழக தலைவர் வந்து அசம்பிளியில் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதை வந்து அண்ணன் ஹவுசிங் மினிஸ்டர் வந்து அதிகாரிகளும் சேர்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் மக்களுக்கு தேவையான சேவைகளை பணிபுரிவேன் என்று நேரத்தில் சொல்கிறேன். புரியலங்க, நிறைய விஷயங்களை கிடப்பில் இருந்ததை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதிகாரி எம்டி சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னமும் நான் என்னுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் அதில். இல்லை, கடந்த 6 மாதத்துக்கு அந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு. கடந்த காலத்தில் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு, கடந்த ஐ மீன் அந்த ஆட்சியில். அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நான் பணிபுரியுவேன் தான். வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவராக அன்பிற்குரிய சகோதரர் பூச்சி முருகன் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அறிவாலயத்திலேயும் சரி எந்த பொறுப்புகளை கொடுத்தாலும் மிகச்சிறப்பாக அதை நேர்த்தியாக செய்யக்கூடிய நண்பர் தான் பூச்சி முருகன் அவர்கள். அதனால தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். வீட்டு வசதி வாரியத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இங்கே இருக்கிற எம்டியும் சரி அதிகாரிகளும் சரி இங்கே பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் மிகுந்த அக்கறையோடு பணிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை தொடர்ந்து மேலும் சிறப்பாக செய்வதற்கு பூச்சி முருகன் அவர்களுடைய துணையும் மிக சிறப்பாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அவர் சொன்னதை போல பல திட்டங்களை சட்டமன்றத்திலே தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நேரிலேயும் பல திட்டங்களை பற்றி எங்களிடத்திலே விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் மிக குறுகிய காலத்தில் நடைமுறைக்கு வந்துவிடும். இங்கே சில தவறுகள் கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி சொன்னார்கள். அது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, அதிலே உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. திட்டங்களை பொறுத்தவரை இரண்டொன்றை மட்டும் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை சொல்ல வேண்டுமென்றால், ஏற்கனவே வீட்டு வசதி வாரியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு 193 இடங்களில் இருக்கிற வாடகை குடியிருப்புகள், அதிலே ஒரு 60 குடியிருப்புகள் மிக மோசமாக, அந்த வளாகங்கள் மிக மோசமாக இருக்கிறது. அதை உடனடியாக ஒரே நேரத்தில், ஆண்டுக்கு கொஞ்சம் என்பதை விட ஒரே நேரத்தில் அதை கட்டிவிட வேண்டுமென்று அதற்கான ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஏற்கனவே ஒரு 40-50 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் பல இடங்களிலே இடிந்து மிகுந்த திண்டாட்டத்திற்கு அங்கே குடியிருப்பு வாசிகள் ஆளாயிருக்கிறார்கள். அதையெல்லாம் வாரியம் துணையாக நின்று செய்து கொடுக்க வேண்டுமென்ற ஒரு கோரிக்கை அவர்களிடத்திலே இருக்கிறது. அப்படி கோரிக்கை வைத்ததெல்லாம் இப்பொழுது ஆய்வு செய்து அதில் சில சட்டத்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கிறது.
அதையெல்லாம் செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அவற்றை செய்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை அரசாங்கத்தால் கிடைக்கும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இதெல்லாம் மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது காரணத்தால் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது அல்லாமல் மாநகரங்களிலே நிறைய இடங்களிலே ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. அவர்கள் ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு என்பதை விட அவர்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை. காரணம், அது அவர்களுக்கு சொந்தமான இடம் இல்லை என்பதால். எனவே அதையும் தனித்தனியாக ஆய்வு செய்து அதிலே சில திட்டங்களை வகுத்து அங்கே இருக்கிற குடியிருப்போருக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்கள் இதைவிட சிறப்பான வீட்டிலே குடியிருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பது வீட்டு வசதி வாரியத்துடைய எண்ணமாக இருக்கிறது. அதில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ சில துறைகள் ஒன்றாக இணைந்து அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அதிகாரிகளும் எம்டி அவர்களும் அதிகாரிகளும் மற்ற இதில் பணியாற்றுகிற நண்பர்களும் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னும் வேகப்படுத்துவதற்கும் துரிதப்படுத்தி அன்றாடம் பார்த்து அந்த பணியை செய்வதற்கு இன்றைக்கு பூச்சிமுருகன் அவர்கள் இதில் கிடைத்திருக்கிறார்கள். எனவே இந்த திட்டங்கள் இது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்கள், ஏற்கனவே நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கிற திட்டங்கள், இப்படிப்பட்ட திட்டங்களை மிகச்சிறப்பாக எடுத்து செய்வதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்வோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டினம்பாக்கம், அதிலே மிகப்பெரிய ஒரு திட்டத்தை உருவாக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பட்டினம்பாக்கத்தில் தான் அவர் குடியிருந்தார். எனவே அந்த இடம் அவர் வந்த பின்னாலே மிகச்சிறப்பாக ஒரு கட்டிடம் அங்கே வர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்படி பூச்சிமுருகன் அவர்கள் தலைவர் முதலமைச்சருக்கு நன்றி சொன்னாரோ அதை போல இந்த வாரியம் மேலும் சிறப்பாக நடைபெற நம்முடைய பூச்சிமுருகன் அவர்களை நியமித்ததற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.